Hi friends, உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நாம பாக்குறது உளுந்து உருண்டை மோர் குழம்புங்க. ரொம்ப எம்மியா ரொம்ப ஈஸியா செஞ்சலாம். இதுக்கு மொத்தமே ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் செலவு பண்ணாலே போதும், அருமையான உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆயிடும். இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்தோடையும் ரொம்ப எம்மியா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உளுந்து வச்சு அரைச்சி போண்டா போட்டு மோர் குழம்பு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து மோர் குழம்புக்கு துவரம்பருப்பு போட்டிருக்கேன், இது அந்த போண்டாவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். இது நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அப்படி போடலாம். நான் இப்போ வந்து ஒரு லிட்டர் பாத்திரத்தில் முக்காவாசிக்கு நான் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் போண்டா போட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு, நார்மலாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நேத்தி போட்டேன் இல்லைங்களா, இந்த ஹோம்மேட் பட்டர் அண்ட் கீயை போட்டோம் இல்லைங்களா, அதை அந்த வீடியோ பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு உடனே ஃபோன் பண்ணி சொன்னான், ஏண்டி அந்த மோர் குழம்பு மோரை வச்சு அது மோர் குழம்பு ஏதாவது செஞ்சு காமிக்கலாம், இல்லை பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான். இதுக்கு முந்தி வந்து பத்திக்காய் உருண்டை மோர் குழம்பு அப்படின்னு செஞ்சேன். அந்த இது மாதிரி அதே மாதிரி டைப்பில் இது வேற போண்டா நம்ம போட போகிறோம். அன்றைக்கு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், அந்த பத்துக்காய் உருண்டை மோர் குழம்புலேயே இந்த போண்டா வெரைட்டிஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டிஷ்ஷஸ் செய்யலாம், நம்ம வேற வேற வெரைட்டி இது மாதிரி செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஓகே நமக்கு வந்து வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செய்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இது மோர் வந்து இந்த வெண்ணெய் செஞ்ச மோர் குழம்பு, மிச்ச மோர், இது வெண்ணெய் எடுத்துட்டு அந்த மோரில் நான் இன்னைக்கு செய்ய போனேன். இப்போ இதுக்கு பாருங்க, துவரம்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். பேஸ் வந்து இது மோர் குழம்புக்கு துவரம்பருப்பு மெயினாக வேணும். அதுக்கு நம்ம இதை மிக்சியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் ரன் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த துவரம்பருப்பு இது வந்து ஒரு மணி நேரம் ஆச்சுங்க துவரம்பருப்பு ஊற போட்டு. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் அதுக்கப்புறம் கழித்து நான் இந்த உளுந்து ஊற போட்டிருக்கேன், கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை கூட, நம்ம பொறிக்கடையில் வைக்கிற பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, சட்னி அரைப்போமா, அந்த பொட்டுக்கடலை கூட துவரம்பருப்புக்கு பதில் போட்டுக்கலாம். ஆனால் இதனுடைய டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும். எனக்கு வந்து எங்கள் வீட்லேயும் சரி, மெயினாக வந்து மோஸ்ட்லி இந்த துவரம்பருப்பு தான் எல்லாருமே போட்டு செய்வாங்க. இப்போ இது வந்து துவரம்பருப்பு, ஊற வச்ச துவரம்பருப்பு, இதில் மஞ்சத்தூள், பெருங்காயம். பெருங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாங்க, அப்போ தான் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு. மெயினாக மோர் குழம்புனாலே இதுவும் பெருங்காயமும் ஜீரகமும் நல்ல தாராளமாக இருக்கணும், அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு காஞ்ச மிளகாய், இப்போ வந்து தாளிக்கிறதுல 2 பச்சை மிளகாய் போட போகிறேன். நம்ம எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதால நான் 4 மிளகாய் போடுறேங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இப்போ மிக்சியில் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற மோர், இது வந்து நம்ம வெண்ணெய் சிலிப்பின மோருங்கிறதுனால கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்குங்க. அதுக்கோசம் நம்ம அடித்து எடுத்துக்கலாம், ஒரு தரம் மோர் அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில். பாருங்கள், இது மாதிரி பிரிஞ்சு போயிடும், உடனே குடித்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு செலவு எடுக்கும்போது இது மாதிரி ஒரு மாதிரி பிரிஞ்சு இருக்கும். இப்போ இது மிக்சியில் ரன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் மோர் அதை சிலிப்பி ஊற்றிட்டேன், அது கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் இந்த கர்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் கர்ட், அந்த புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் கர்ட் சேர்த்துக்கலாம். இதை ரன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக காமிக்கிறது பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க, அவங்களுக்கு தெரியாமல் அந்த டைமில் தடுமாறக்கூடாதுங்கிறதுக்கோசம் நான் டீட்டெயிலாக ஒவ்வொன்றும் காமிக்கிறேன். இப்போ இந்த மோர் குழம்பு வந்து நம்ம உருண்டை போடுறதால கொஞ்சம் நீர்த்து இருக்கணுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சம் நம்ம நார்மலாக காய் போட்டு செய்கிற மாதிரியோ இல்லை பிளெயினாக கீரை போட்டு செய்கிற மாதிரியோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மோர் குழம்பு வந்து ரொம்ப திக்காயிடும், அதனால நம்ம கொஞ்சம் நீர்த்து இருக்கணும். பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம வந்து ஓரளவு கலந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் கிட்டியார பதம் தெரியும் நமக்கு, இல்லைன்னா நீங்கள் கொதிக்கும் போது அந்த பார்த்து நீங்கள் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. இன்னும் இதில் வந்து இன்னொரு 1 கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இப்போ போண்டா போடும்போது அது அப்படியே இழுத்துக்கும்,
இழுத்துக்கிட்டு மோர் குழம்பு கெட்டி ஆயிடும். ஃபர்ஸ்ட் போடும்போது போடும்போது தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாம எடுத்தோம் அப்படின்னா பயங்கர திக்னஸா இருக்கும். இப்ப இதை நாம அடுப்புல வச்சுட்டு இதுக்கு உப்பு மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். இப்ப நாம இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்க்கணுங்க. நம்ம தயிர் எந்த அளவு உப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, பக்கத்தில் தாளிக்கிறதுக்கு இது வச்சுருக்கேன், கரண்டி வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு, அனல் கம்மி பண்ணிட்டு கடுகு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஆஃப் பண்ணிடுங்க அனல். இது நம்ம மோர் குழம்பு இறக்கும் போது கூட நம்ம தாளிச்சு கொட்டலாம். இப்படி நம்ம செய்யும் போது அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்து அதுல சேரும். இப்ப பாருங்க, இப்ப மோர் குழம்பு இப்ப அடுப்புல வச்சதுமே இது மாதிரி பிரிய ஆரம்பிக்கும், பயப்படாதீங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம்னு நினைக்கிறேன், திக்கா தான் இருக்கு. இப்போ வந்து சிலர் வந்து அரிசி போட்டு அரைப்பாங்க. அரிசி போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த மோர் குழம்பு வந்து வலுவலுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும், கொதி வந்து இறக்குற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே அடியில் தீஞ்சு போயிடும். அதனால இது கொதி வர வரைக்கும், இப்போ கலந்து விட்டது போதுங்க, இது கொதி வரட்டும். இப்போ பாருங்க நம்ம மோர் குழம்பு கொதி வர்றதுக்குள்ள வாண்டில எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் வச்சுட்டு அனல் வந்து நல்லா கம்மி வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், அந்த சூடாயிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள மோர் குழம்பு ரெடி ஆயிடும். இப்ப இது வந்து நம்ம காலையில டிஃபனுக்கே கூட செய்யலாங்க, இட்லிக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுல இட்லிங்கிறதால இது நல்ல ஒரு காம்பினேஷன், சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் காலையில. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் கூட காலையில் இட்லிக்கோ தோசைக்கோ எடுத்துக்கிட்டு மத்தியானம் லஞ்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கேடாது. உங்களுக்கு நல்லா கொதிச்சிடுறதால கேடாது. நைட் டின்னருக்கு கூட நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நாம் மிக்ஸி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து உளுந்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இதில் நாம் மிக்ஸிக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா நம்ம இந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மோர் குழம்புடைய மெத்தட் தெரியணுங்கிறதுக்கோசம் பாருங்கள் வீடியோவில் அதுவும் தெரியுது. சைட் பை சைட் நாம் செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துலேயே, அதாவது பருப்பு மட்டும் ஊற போட்டுட்டோம் அப்படின்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே இந்த மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம விப்பரில் தாங்க போடணும். ஃபஸ்ட்டு இதுலேயோ ஃபஸ்ட்டு சுவிட்சிலேயோ ரெண்டாவதுலேயோ போடாதீங்க, விப்பர்லேயே நிதானமாக ரன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், மோர் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அனல் வந்து நல்லா கம்மி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அடியெல்லாம் ஓட்டலை எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பாட்டுக்கு இந்த வேலையை செய்யலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பு பத்தலை, உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுமே நம்ம வாண்டி எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு மோர் குழம்பு அந்த பக்கம் வச்சிடலாம், ஆஃப் பண்ணிட்டு. இது கொதி வரட்டும். இப்போ இது வந்து முக்காவாசி மெதிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் மெதியணும், லேசாக பருப்பு இருக்குது, இன்னும் ஒரு 2 ரவுண்ட் போடலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு, நம்ம மோர் குழம்புலையும் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுங்க. இது ஒரு ரன் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நாம் வந்து இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு, மோர் குழம்புக்கு வேணுங்கிற அளவு உருண்டை போட்டுக்கிட்டு பாருங்கள், பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மிளகு எது வேணாலும் நாம் சாப்பிடும்போது, அதாவது வடையாவோ போண்டாவோ சாப்பிடும்போது என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மோர் குழம்புக்கு போடும்போது வெறும் உளுந்து உப்பு மட்டும் போதுங்க. இப்போ நாம் ஒன்று போட்டு பார்க்கலாம் தண்ணி கையில் தொட்டுக்கிட்டேன். பாருங்க, இது மாதிரி சின்ன சின்னதாக போடலாம்.
இதில் மோர் குழம்புல போட்டதுமே இன்னும் வந்து தண்ணி இழுத்துக்கிட்டு அதில் ஈரப்பசத்தை இழுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக ஆயிடும். குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. இடுப்புக்கு வந்து ரொம்ப பலம். இந்த உளுந்துங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதனாலேயே பெரியவங்க வந்து நமக்கு இது மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ்டான குழந்தைங்களுக்கு அதிகமாக உளுந்து கொடுக்கணும் அப்படின்னுவாங்க. அதுவும் அந்த கருப்பு உளுந்தில் பலகாரம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நாம் இது திருப்பி விடலாம். இது மாதிரி நம்ம திருப்பி விட்டு பொறிச்சு எடுக்கணும். நல்ல ஒரு சத்தான மோர் குழம்பா இருக்குங்க. நம்ம உளுந்து சேர்க்கும் போது துவரம்பருப்பு உளுந்து ரெண்டுமே சேர்ந்துருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் அது இல்லாமல் ஒரு வெஜிடபிள் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே முக்கால்வாசி வீடுகளில் ரெண்டு வெஜிடபிள் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஒரு குழம்பு வைப்பாங்க, ஒரு பொரியல் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு காய் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம மோர் குழம்பெல்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு முந்தி செஞ்ச மோர் குழம்பு வெரைட்டிஸையும் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். வேணுங்கிறவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக ரோஸ்ட் ஆக விடக்கூடாது. ஓரளவுக்கு சத்தம் இறங்கினதுமே நாம் இதை எடுத்து அதில் போட்டுடணும். மோர் குழம்புல போட்டுடணும். ரொம்ப ரோஸ்ட் ஆச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அனலை கம்மி பண்ணிவிட்டு இதை அதாவது மாவு உள்ளே வெந்திருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கும் இந்த மோர் குழம்புல போடுறதுக்கும் ஒரு நூல் முன்னாடி எடுத்துடணும். நாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதில் போட்டுடலாம். ஆனால் ரொம்ப போட்டுடக்கூடாது, ஏன்னா அது ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. குழம்பு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பல வீடுகளில் இது மாதிரி மோர் குழம்பு வச்சா ரெண்டு சாம்பார் வைக்கிற பழக்கமும் இருக்குது. அதாவது இன்னொரு சாம்பாரும் வைப்பாங்க. ஏன்னா இந்த மோர் குழம்பு மோர் உருண்டையோட மோர் குழம்பு கப்பில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதனால் வந்து இந்த மோர் உருண்டெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அப்படியே இது சைடு அப்படியே கப்பில் எடுத்து சாப்பிட்றதுக்கோசம் வச்சுக்குவாங்க. இன்னொரு சாம்பாரும் வைக்கிற வீடுகள் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இப்போ பாருங்கள் இதே அளவுக்கு இன்னொரு தரம் நம்ம உருண்டை போட்டு அதில் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது அடிசனும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுட்டு வாண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டிஃபன் சாப்பிடும்போது இந்த போண்டா வடை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்கல்ல சும்மாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ரொம்ப ருசியாக இருக்குங்க. போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். நம்ம இட்லியாக தோசையாக ரெடி பண்ணிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். சாதத்துக்கு லஞ்சுக்கு அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லா ரெடியும் ஷேர் பண்ணுங்கள். சமைச்சி என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிஷ்ஷஸ் என்னோடதில் இது மாதிரி இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணனா பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.